ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒவ்வொரு பதிவிலையும் என்னோட தாய் நாட்டை பற்றி பெருமையாக பேசும்போதெல்லாம் நீங்கள் என்ன நம்ம நாட்டை பற்றி பெருமையாகவே பேசிட்டு வரீங்க, நம்ம நாட்டில் இந்த குறை இல்லையா அந்த குறை இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம நாட்டில் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் நம்ம நாட்டில் இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் இன்றைக்கி பயங்கரமாக கதர்ற மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் உள்ள மக்களே இந்தியா எவ்வளவோ பரவாயில்லப்பா, இந்தியாவை ஆட்சி செய்கிற நரேந்திர மோடி அவர்கள் ரொம்பவே சூப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். சைனாவில் குளோபல் டைம்ஸ் பத்திரிகை வந்து சீன மக்கள்கிட்ட ஒரு ஆய்வு ஒன்று நடத்தியிருக்காங்க. இந்த ஆய்வு எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ரொம்ப நாள் வந்து எல்லை பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத ஒரு கருத்து கணிப்பாக கேட்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ஆய்வு வந்து நடத்தியிருக்காங்க. இந்த ஆய்வில் 50% சீன மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்தியாவை வந்து ரொம்ப விரும்புகிறோம், இந்தியாவை நாங்கள் பெரிதும் மதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே 50% ஆஃப் சைனீஸ் பீப்புள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆள்ற ஒரு சில தலைவர்களை விட, சைனாவில் ஆட்சி செய்கிற ஒரு சில தலைவர்களை விட இந்தியாவை ஆட்சி செய்கிற நரேந்திர மோடி அவர்கள் எவ்வளவோ பரவாயில்ல, அவர் தன்னோட நாட்டை நல்வழி பாதைக்கு கொண்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நாட்டை பெருமைப்படுத்துகிற மாதிரி சீன மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சீனாவுக்கு முட்டு கொடுக்குறவங்க கேட்கும்போது ரொம்பவே மனசு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, லடாக்கில் நடந்த சம்பவத்துக்கு பிறகு இந்திய மக்கள் எல்லாமே சீனா மேலே ரொம்ப வெறுப்பு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சீன செயலிகளை தடை செய்கிறதா இருக்கட்டும், இந்திய மக்களே சீனா மேலே ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. ஸோ இந்த விஷயம்லாம் மாறி இந்தியாவும் சீனாவும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்றதான் எங்களோட ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு நடந்திருக்க சுச்சுவேஷன் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹுவாய் நெட்ஒர்க், இந்த ஹுவாய் கம்பெனி இருக்கு இல்லையா, ஸோ இந்த கம்பெனி வந்து எக்கச்சக்கமான விளம்பரங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நான்டியே அவங்களோட அஃபீஷியல் நியூஸ் பேப்பர்ஸில் வந்து விளம்பரங்களை அதிகமாக போட்டுக்கிட்டே வராங்க. ஸோ இது மெயினாக யாரை டார்கெட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியாவை டார்கெட் பண்ணுறதுக்கு தான். ஸோ ஏன் இந்தியாவை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, June 15 கல்வான் பள்ளத்தாக்க தான், அதில் நடந்த ஒரு சம்பவத்தில் தான் நம்மளோட இந்திய இராணுவ வீரர்கள் 20 வீரமரணம் அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்தியா வந்து சீனாவுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும், சீனாவோட வயிற்றில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே சீனா மேலே தடையை நம்ம விதிச்சுட்டே வந்தோம். ஸோ அப்போ தான் வந்து ஆப்ஸை பேன் பண்ணது எல்லாமே அஃபீஷியலாக பண்ணால் கூட, இந்த ஹுவாய் கம்பெனியை வந்து நம்ம அஃபீஷியலாக பேன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லவே இல்லை. இதை வந்து எப்படி சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் உள்ள டெலிகாம் கம்பெனிஸை கூப்பிட்டு, ஸோ நீங்கள் சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டே இருந்து விலகி இருங்க, சைனா கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு இன்ஃபார்மல் பேன் மாதிரி தான். ஸோ அதுக்கே வந்து சைனாவை நம்மளை நிறைய ப்ரெஷர் பண்ணுது, ஏன் வந்து இந்த இன்ஃபார்மல் பேன் போட்டிங்க, ஸோ வந்து நாங்கள் இந்தியாவுக்கு 20 சர்வீஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்படி இருக்கப்போ நீங்கள் இப்படி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய விளம்பரங்களை கொடுத்து இந்தியன் கன்சியூமர்ஸை கவர்றதுக்காண்டி ஹுவாய் கம்பெனி வந்து எவ்வளோ வேலைகளை வந்து பண்ணிட்டு வராங்க. அப்படி இருந்தும் இந்தியாவை ஏன் அவங்க மெயினாக டார்கெட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா போட்ட முதல் விதை தான் எல்லா நாடுகளுமே சீனா மேலே தடையை விதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவில் இருந்து, ஆஸ்திரேலியாவில் இருந்து, UKலேருந்து எல்லா ஒரு சில நாடுகள் எல்லாருமே இந்த ஹுவாய் கம்பெனியை வந்து தடை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நியூசிலாந்துலையும் பார்த்தீங்கன்னா பாதி தடை வந்து விதிச்சிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கனடாவுக்கும் சைனாவுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு இந்த ஹுவாய் வச்சே. ஸோ இதுக்கெல்லாம் மத்தியில் இந்த ஹுவாய் கம்பெனி வந்து மாட்டிக்கிட்டனால எப்படியாவது இந்த கம்பெனி வந்து நல்லா க்ரோத் பண்ணணும், ஸோ அதுக்கு இந்தியாவோட ஹெல்ப் வேணும் அப்படின்னால இந்தியா கிட்ட வந்து கெஞ்சாத குறையாக கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை வந்து இந்தியா வந்து எப்படியும் வந்து இந்த பேனை வந்து மாற்ற மாட்டாங்க, இது என்றைக்குமே இந்த தடை வந்து தொடரும் அப்படின்றதான் உண்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.